நம்ம விஜய் சார் நடித்துள்ள வாரிசு குடும்ப படமாக உருவாகியிருக்கு. இந்த படம் நாளை உலகமெங்குமே ரிலீஸ் ஆக இருக்கு. வம்சி இயக்கத்துல விஜய் சார் முதல் முறையாக நடித்துள்ள இந்த படத்தை தில்ராஜ் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல விஜய் சாருடன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு அப்படின்ற தொகுப்பு வெளியாகிருக்கு. வாரிசு படம் மொத்தமாகவே 227 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கான். இந்த படத்துல ஹீரோவாக நடித்துள்ள நம்ம விஜய் சாருக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த படத்திற்காக 125 கோடி சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அவருடைய கெரியர்ல ஒரு படத்திற்கு அவர் வாங்கிய அதிகபட்ச சம்பளமும் இதுதான். விஜய் சாருக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய கதாநாயகி ராஷ்மிகா மந்தான் அவருக்கு 4 கோடி கொடுத்திருக்காங்களா. அதே போல அனுபவ நடிகர்களான சரத்குமாருக்கு 2 கோடியும் பிரபு அவர்களுக்கு 2 கோடியும் பிரகாஷ் ராஜுக்கு 1.5 கோடியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல விஜய் சாருடைய தம்பியாக நடித்துள்ள நடிகர் ஷியாம் அவர்களுக்கு 1 கோடி சம்பளமாக கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடித்துள்ள நம்ம தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு 60 லட்சமும் விஜய் சாருக்கு அம்மாவாக நடித்த ஜெயசுதா அவர்களுக்கு 30 லட்சம் நடித்த நடிகை குஷ்பு அவர்களுக்கு 40 லட்சமும் காமெடியனாக நடித்துள்ள யோகி பாபு அவர்களுக்கு 35 லட்சமும் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கா. இந்த படம் தெலுங்குல வாரசோடு அப்படின்ற பெயர்ல வர ஜனவரி 14 தேதி அங்கேயும் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ முன்னிட்டு தெலுங்குலும் சரி தமிழிலுமே சரி நிறைய ப்ரோமோக்களை படக்குழு சோசியல் மீடியாக்கள்ல ரிலீஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த ப்ரோமோக்கள் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்டிங் ஆகவும் போயிட்டு இருக்கு. சார் ஓகே, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.